காலேஜ் புதுச்சேரி முதலமைச்சர் அறிவித்த விவசாய கடன் தள்ளுபடியை உடனே அமல்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் வலியுறுத்தினர் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேளாண்துறை சார்பில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் காமராஜர் அரசு வளாகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் குளத்துங்கன் தலைமை தாங்கினார் மேலும் பயிற்சி ஆட்சியர் ஜி ஜெயன் கூடுதல் வேளாண் இயக்குநர் செந்தில்குமார் கோவா அரசு வேளாண் கல்லூரி முதல்வர் புஷ்பராஜ் வேளாண் அறிவியல் நிலைய முதல்வர் ஜெய்சங்கர் மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் விவசாய சங்கத்தினர் கலந்து கொண்டனர் அப்பொழுது கூட்டத்தில் பேசிய விவசாயிகள் வெள்ள நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் பருத்திக்கான விலையை அரசு உயர்த்தி தர வேண்டும் நிலுவையில் உள்ள விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர் அதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பதினோரு கோடி ரூபாய் விவசாயக் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள் ஆனால் அது குறித்து அரசாணை வெளியிடப்படவில்லை என்றும் காரைக்கால் புதுச்சேரியைச் சேர்ந்த நாற்பதாயிரம் விவசாயிகள் கூட்டுறவு கடன் பெற முடியாமல் தவித்து வருகின்றனர் என்பதால் முதலமைச்சர் அறிவித்த விவசாயக் கடன் தள்ளுபடியை உடனே அமல்படுத்த வேண்டும் என்றார் இதற்கு பதிலளித்து பேசிய மாவட்ட ஆட்சியர் குலத்தொங்கன் கோப்புகள் சென்றுள்ளன விரைவில் நல்ல தீர்வு கிடைக்கும் என்று கூறினார் காரைக்காலில் மகளை தவிக்கவிட்டு கள்ள காதலனுடன் நான்காவது முறையாக ஓட்டம் பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காரைக்கால் நெடுங்காட்டை அடுத்த குறும்பாகரம் ராஜீவ் நகரை சேர்ந்தவர் மணிகண்டன் இவருடைய மனைவி சத்யா இவர்களுக்கு ஒரு மகள் உள்ளார் கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷமாக வாழ்க்கை சென்று கொண்டிருந்த நிலையில் சத்யாவின் நடவடிக்கை தடம் புரண்டது அவருக்கு பண்டாரவாடை கிராமத்தைச் சேர்ந்த தொழிலாளி ஆனந்தன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது இதை அவரது கணவர் மற்றும் குடும்பத்தினர் கண்டித்தனர் இருப்பினும் அவருடன் தொடர்ந்து பழகி வந்துள்ளார் இந்நிலையில் கள்ளக்காதலன் மீது இருந்த மோகத்தில் சத்யா ஆனந்தனுடன் வீட்டை விட்டு வெளியேறினார் அவரை குடும்பத்தினர் தேடி கண்டுபிடித்து கணவருடன் சேர்த்து வைத்தனர் இதேபோல் மேலும் இரண்டு முறை கள்ளக்காதலனுடன் சத்யா வெளியேறிய போதும் குடும்பத்தினர் அவரை கண்டுபிடித்து சமரசம் செய்து கணவருடன் சேர்த்து வைத்தனர் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி கடைக்கு சென்று வருவதாக வீட்டில் கூறிவிட்டு சென்ற சத்யா நீண்ட நேரமாகியும் திரும்பி வரவில்லை இது இதுகுறித்து விசாரித்தபொழுது கள்ளக்காதலனுடன் ஓட்டம் பிடித்தது தெரியவந்தது இது தொடர்பாக நெடுங்காடு காவல் நிலையத்தில் மணிகண்டன் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சத்யாவை தேடி வருகின்றனர் மேலும் நான்காவது முறையாக கள்ள காதலனுடன் சத்யா சென்றதால் என்ன செய்வது என்று தெரியாமல் கணவரும் மகளும் தவித்து வருகின்றனர் மட்டும் புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்